வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் செய்திகள் வாசிக்கும் நான் டி நிக்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலை காரணமாக பல்வேறு பிரதேசங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக வட்டுவாக்கல் பாலத்தில் தேங்கிய வெள்ள நீரை பெருங்கடல் நோக்கி வழிந்தோடும் வகையில் வாய்க்கால் அமைக்கப்பட்டிருப்பதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். 13 திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முன்வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதாக கேகலிய ராம்புக்வேல குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனவரி மாதம் தொடக்கம் நேரடி வரிகள் குறைக்கப்படும் என பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். எதிர்வரும் ஜனவரி மாதம் தொடக்கம் நேரடி வரிகள் குறைக்கப்படும் என அமைச்சர் பந்துல குணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனவரி மாதம் தொடக்கம் நேரடி வரிகள் குறைக்கப்படும் என பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே பந்துல குணவர்த்தன இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் மறைமுக வரிகள் ஏற்கனவே குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள பந்துல குணவர்த்தன மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தாத வகையில் சாதாரண வரி திட்டத்தை செயற்படுத்த உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பொருட்கள் மற்றும் சேவைகள் தொடர்பாக அறவிடப்பட்டு வந்த அனைத்து வரிகளும் சலுகை திட்டத்திற்கமைய கட்டுப்பாட்டுகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அத்துடன் ஏனைய வரி அறவீடுகளை எதிர்வரும் ஜனவரி மாதம் தொடக்கம் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பந்துல குணவர்த்தன மேலும் தெரிவித்துள்ளார். 13 திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முன்வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதாக ராஜாங்க அமைச்சர் கெகலிய ராம்புக்வேல தெரிவித்துள்ளார். 13 திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முன்வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதாக கெகலிய ராம்புக்வேல தெரிவித்துள்ளார். எனினும் போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்களை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக சிக்கல்கள் காணப்படுவதால் அவை தொடர்பில் ஆராய்ந்த பின்னரே தீர்க்கமான முடிவென்று எடுக்க முடியும் எனவும் கெகலிய ராம்புக்வேல குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் கோட்டபாய ராஜபக்சே வெளிநாடொன்றுக்கு முதலாவது விஜயமாக இந்தியாவிற்கு விஜயம் செய்திருந்த அதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடியிருந்தார். குறிப்பிடத்தக்கது, நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற சீரற்ற வானிலை காரணமாக பல்வேறு பிரதேசங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலை காரணமாக பல்வேறு பிரதேசங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மண் சரிவு ஏற்படும் அபாயம் காரணமாக 35 குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். இதேவேளை மத்திய மலைநாட்டில் கடந்த சில தினங்களாக பெய்யும் கடுமழை காரணமாக நீரேந்து பகுதிகளில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. குறிப்பாக மேல் கொத்மலை, விமல, சுரேந்திர மற்றும் காசல்ட்ரி ஆகிய நீரேந்தும் பகுதிகளில் நீர்மட்டம் வெகுவாக அதிகரித்து காணப்படுகின்றது. அத்துடன் நீரினை வெளியேற்றுவதற்கான நீரேந்தும் பகுதிகளின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. எனவே தாழ்வான பிரதேசத்தில் வாழ்கின்ற குடியிருப்பாளர்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே மேற்கொண்ட முதலாவது வெளிநாட்டு விஜயத்தின் ஊடாக நாட்டுக்கு ராஜதந்திர ரீதியில் பாரிய வெற்றி கிடைத்திருப்பதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பிரசன்ன ரணதுங்க இவ்வாறு மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே மேற்கொண்ட முதலாவது வெளிநாட்டு விஜயம் நாட்டுக்கு சிறந்த நலன்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் அமைந்துள்ளதாக பிரசன்ன ரணதுங்க குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சாதாரண பயணிகள் செல்லும் வழியின் ஊடாகவே ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவும் இந்தியாவிற்கு சென்று வந்துள்ளதாக பிரசன்ன ரணதுங்க சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை விமான நிலையத்தின் செயற்பாடுகள் மற்றும் விமான நிலையத்தில் புதிதாக பொருத்தப்பட்டுள்ள ஸ்கேன் இயந்திரங்களையும் கோட்டபாய ராஜபக்சே பார்வையிட்டுள்ளதாக பிரசன்ன ரணதுங்க குறிப்பிட்டுள்ளார். எனவே சிரமங்களின்றி விமான பயணங்களை மேற்கொள்ள கோட்டபாய ராஜபக்சே துரித நடவடிக்கைகளை முன்னெடுப்பார் என பிரசன்ன ரணதுங்க மேலும் தெரிவித்துள்ளார். கனமழை காரணமாக வட்டுவாக்கல் பாலத்தில் தேங்கிய வெள்ள நீரை பெருங்கடல் நோக்கி வழிந்தோடி விடும் வகையில் வாய்க்கால் அமைக்கப்பட்டிருப்பதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர்.
நாட்டில் பெய்து வருகின்ற கனமழை காரணமாக முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலம் நீர்கள் மூழ்கியுள்ளது. இதனால் போக்குவரத்துகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் விசனம் வெளியிட்டிருந்தனர். அத்துடன் வட்டுவாகல் பாலத்தினை மூடி காணப்படுகின்ற வெள்ள நீரை பெருங்கடல் நோக்கி வழிந்தோட வழிவகை செய்ய வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் வட்டுவாகல் பாலத்தில் தேங்கிய வெள்ள நீரை பெருங்கடல் நோக்கி வழிந்தோடிடும் வகையில் வாய்க்கால் அமைக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குப்பைகளையும் கழிவுப் பொருட்களையும் அகற்றும் பணியில் ஈடுபடுமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தப்படவில்லை என பிரதமர் மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கண்டி தலதா மாளிகையில் செய்தியாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதமர் மகிந்த ராஜபக்ச இவ்வாறு தெரிவித்துள்ளார். குப்பைகளையும் கழிவுப் பொருட்களையும் அகற்றும் பணியில் ஈடுபடுமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தப்படவில்லை என மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாளாந்தும் வெளியேற்றப்படும் குப்பைகளையும் தேவையற்ற பொருட்களையும் சுத்திகரிப்பது சுற்றாடல் பாதுகாப்பு போலீசாரின் முக்கிய காரியமல்ல. அவற்றை சுத்தம் செய்திருக்கிறார்களா என்று கண்காணிப்பதே அவர்களின் தலையாய கடமையாகும். முறையான சுத்திகரிப்பை மேற்கொள்ளாத நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கும் அவற்றை அறிவுறுத்துவதுமான போலீசாரின் பணியாகும். நகர சபை, பிரதேச சபை உள்ளிட்ட உள்ளூராட்சி மன்றங்களின் பொறுப்பாக இருப்பது பிரதேசத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வதுதான். அந்த பணிகள் முறையாக இடம்பெறுகின்றனவா என்பது குறித்து தீவிரமாக ஆராய்ந்து பார்ப்பதும் சுற்றாடல் பாதுகாப்பு போலீஸ் அதிகாரிகளின் பொறுப்பாகும் என மகிந்த ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவி வருகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு துரிதமாக உதவிகளை வழங்குமாறு ரயில்வே ராஜாங்க அமைச்சர் சி பி ரத்நாயக்க வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாட்டில் பெய்து வருகின்ற கனமழை காரணமாக பலாங்கொடை, இம்புல்பி, கல்லேனகந்த, தம்பகான் ஓயா என்ற நதிக்கு அருகாமையில் உள்ள பிரதான வீதியில் பாரிய கற்பாறைகள் விழுந்துள்ளன. இதனால் இந்த வீதியின் ஊடாக போக்குவரத்துகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையிலேயே சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு துரிதமாக உதவிகளை வழங்குமாறு சி பி ரத்நாயக்க வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடு முழுவதும் தற்போது நிலவி வருகின்ற மழையுடனான வானிலை அடுத்த சில நாட்களுக்கும் தொடரும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாடு முழுவதும் தற்போது நிலவி வருகின்ற மழையுடனான வானிலை அடுத்த சில நாட்களும் தொடரும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறிப்பாக யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் 100-150 mm அளவான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் ஆறுடன் வெளியிட்டுள்ளது. அத்துடன் மத்திய ஊவா, சபரகமோ மற்றும் தென் மாகாணங்களிலும் களுத்துறை மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் 75-100 mm அளவான மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கணித்துள்ளது. எனவே இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் மின்னல் தாக்கங்களினாலும் பலத்த காற்றினாலும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சிலர் முன்வைத்து வருவதாக மு க ஸ்டாலின் விசனம் வெளியிட்டுள்ளார். கொளத்தூரில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மு க ஸ்டாலின் இவ்வாறு விசனம் தெளிவிட்டிருக்கின்றார். பொய் சொல்றத அவரு பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு, இதுதான் உண்மை நிலவரம். நான் நேற்றைக்கு வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலில் எப்படியாவது தடுத்து நிறுத்துவதற்கு எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி பல்வேறு திட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்காக பல பேரை வழக்கு மன்றத்துக்கு மறைமுகமா ஆளை அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக இது 3 வருஷமா இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. 3 வருஷமா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆளுநர் பாரதி அவர்கள் தெளிவா நீதிமன்றத்துக்கு போய் தேர்தலை எந்த காரணத்தை கொண்டு நிறுத்தக்கூடாது, தேர்தலை நடத்தியே தீரணும். ஆனால் நடத்துவதற்கு முன்பு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஷரத்துக்கள், அதே இடஒதுக்கீடு, அதற்கு பிறகு எஸ்டி
எஸ்சி அவங்களுக்கான இடஒதுக்கீடு இதெல்லாம் முறைப்படுத்திக்கிட்டு நடத்தணும், இதெல்லாம் எதுவும் நடத்தல அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில தான் சென்னை உயர்நீதிமன்றம் இதெல்லாம் முறைப்படுத்தி நடத்தீங்கன்னு சொல்லியிருக்க தவிர, திமுக தேர்தலை நிறுத்திச்சுன்னு எங்கேயுமே சொல்லல. நான் மக்கள் மன்றத்தில் மட்டும் இல்ல சட்டமன்றத்திலே இதை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். ஆனா தொடர்ந்து உங்களை போன்ற ஊடகங்கள் பத்திரிகையில செய்தி எழுப்பும் போது ஏதோ திமுக தான் நீதிமன்றத்துக்கு போய் தடை போட்டு நிறுத்திடுச்சுன்னு ஒரு தவறான செய்தி பரப்பிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட நேற்று எவ்வளவு நான் சொன்னதுக்கு பிறகு கூட இன்னைக்கு காலை பத்திரிகையில் பாத்தீங்கன்னா தலைப்புச் செய்திகள்ல திமுக நீதிமன்றத்துக்கு சென்று திருத்துவதற்கான முயற்சி, எடப்பாடி பழனிசாமி பேச்சு, பேனர் போடுறீங்க. ஆனா என்னுடைய செய்தி வரல. தமிழகத்தில் புதிதாக மருத்துவக் கல்லூரிகளை அமைப்பதற்கு அனுமதி பெறப்பட்டிருப்பதாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் புதிதாக மருத்துவக் கல்லூரிகளை அமைப்பதற்கு அனுமதி பெறப்பட்டுள்ளதாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு தெரிவித்துள்ளார். வரும் ஆண்டுகளில் மேலும் 900 மருத்துவ படிப்பு இடங்கள் அதிகரிக்கும் என்பதை நிகழ்ச்சியினை இப்படி 9 மருத்துவக் கல்லூரி துவங்கின் விளைவாக சுமார் 9000 பேர் இன்றைக்கு மருத்துவர்களாக படிக்கக்கூடிய வாய்ப்பை நம்முடைய அரசு உருவாக்கியிருக்கின்றது. இதுவரை ஒப்புதல் பெறப்பட்டுள்ள புதிய மருத்துவக் கல்லூரிக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தவும், மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்கும் மருத்துவ பணியாளர் நியமிக்கும் துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அதற்குண்டான நடவடிக்கைகள் நான் உத்தரவிட்டேன். உடனடியாக மருத்துவக் கல்லூரி மத்திய அரசு அனுமதி கொடுத்த உடனேயே அந்த மருத்துவக் கல்லூரிக்கு தேவையான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உடனடியாக ஒப்பந்தம் கோரப்பட்டு நடைமுறைப்படுத்துகின்ற அரசு அம்மாவுடைய அரசு என்பதை செயலிலே காட்டியிருக்கின்றது. மேலும் கூடுதலாக இப்பொழுது 9 மருத்துவக் கல்லூரி மத்திய அரசு நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. மேலும் 4 மருத்துவக் கல்லூரி கேட்டுக்கின்றோம். அரியலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் புதிதாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைப்பதற்கு இன்றைக்கு மத்திய அரசிடம் நாங்கள் அனுமதியை கேட்டுக்கொண்டதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். மனித உறுப்பு மாற்று அறுதி சிகிச்சையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டின் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அதிக அளவிலான உறுப்பு மற்றும் அறுவை சிகிச்சைகள் நடைபெறுகின்றன. உறுப்பு மற்றும் அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வதில் மிகச்சிறப்பாக செயல்படுவதற்காக மத்திய அரசின் தேசிய விருதுகளை தமிழ்நாடு அரசு கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து பெற்று சாதனை படைத்திருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனையில் ஏற்படும் காலி பணியிடங்களை அவ்வப்போது நிரப்ப வேண்டும் என்பதற்காக தனியாக மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மாண்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் 2012 ஆண்டு தொடங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த வாரியத்தில் இதுவரை 12,823 மருத்துவர்கள், 10,085 செவிலியர்கள் உட்பட 27,438 பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு பணியில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியை கொலை செய்யவில்லை என்றால் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கு 28 ஆண்டு காலமாக தடை விதித்தது ஏன் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். ராஜீவ்காந்தியை கொலை செய்யவில்லை என்றால் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கு 28 ஆண்டு காலமாக தடை விதித்தது ஏன் என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சீமான் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். விடுதலை புலின்னு பேசுறவங்களுக்கு இருக்கா? விடுதலை புலிகளால் சோனியா காந்தி உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி நீங்கள் பாதுகாப்பு கேட்குறீங்க. நான் பேசுறது பேசணுமா? பிரபாகரன் என் தலைவன் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுவீங்களா? இந்த கட்சிகள் சொல்லுமா? அப்புறம் பேச்சதுக்கு இவ்வளோ நாள் ராஜீவ் காந்தி அவர்களை நாங்கள் கொன்றோம்னு சொல்லுவோம், நீங்கள் இல்லை. அவங்க தரப்பில் வந்து இந்த மாதிரி எல்டிடி தரப்பில் நாங்கள் கொல்லலை, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்கல்ல, வலியுறுத்தி சொல்கிறாங்கல்ல, இருங்க கொஞ்சம் இருங்க, கேள்வி கேட்டீங்க பதில் சொல்லணும். சொல்கிறாங்கல்ல, கொல்லாத இயக்கத்தை ஏன் பயங்கரவாத இயக்கம்னு தடவிச்சு கொல்லலை இல்லை. எதுக்கு எல்டிடி டெரரிஸ்ட் மூமெண்ட்னு இதுவரைக்கும் சொல்லிட்டு இருக்கு? இது 28 ஆண்டுகள் அதுக்கு தடை போடுறீங்க. கொல்லாத இயக்கத்திற்கு, கொல்லாத இயக்கத்தை பயங்கரவாத இயக்கம் இயக்கம் என்று அறிவிக்க காரணம் என்ன? பிரபாகரன் ஒரு தீவிரவாதி என்று சொல்ல காரணம் என்ன? அந்த பழி சுமத்தி என் மொத்த இனத்தையும் கொல்ல வேண்டிய தேவை என்ன? அப்போ கொன்னம்னா இல்லைங்கிறீங்க, கொள்ளலைன்னா நீங்க தான் கொன்னீங்கிறீங்க. கன்ஃபியூஷன் சொல்லலாம். இலங்கை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே சிங்கள மக்களுக்கு மாத்திரமன்றி இலங்கையின் அனைத்து இன மக்களுக்கும் அதிபராக சேவையாற்ற வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் கே எஸ் அழகிரி வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
இலங்கை ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச சிங்கள மக்களுக்கு மாத்திரமின்றி இலங்கையின் அனைத்து இன மக்களுக்கும் அதிபராக சேவையாற்ற வேண்டும் என கே எஸ் அழகிரி வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீலகிரியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே கே எஸ் அழகிரி இவ்வாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கை அதிபர் கோத்தபாய ராஜபக்ச இந்தியா வந்து பிரதமரை சந்தித்திருக்கிறார். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் பல்வேறு விதமான அரசியல் வேறுபாடுகளும் வருத்தங்களும் இருக்கிற நேரத்தில் இந்த வருகையின் மூலமாக அவற்றை சரி செய்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கருதுகிறது. கோத்தபாய ராஜபக்ச பெரும்பான்மை சிங்களவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். சிறுபான்மை தமிழர்களும் இஸ்லாமியர்களும் அவருக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். அவர் மீதும் அவருடைய கட்சியின் மீதும் இருக்கிற அச்சத்தின் காரணமாக தமிழர்களுடைய இஸ்லாமியர்களுடைய வாக்கு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எனவே ராஜபக்ச அதை மனதில் வைத்து கொண்டு ஒரு தரப்புக்கு அதிபராக இல்லாமல் ஒட்டுமொத்த இலங்கை மக்களுக்கும் அதிபராக இருக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் கேட்டுக்கொள்கிறது. தமிழர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அதிகார பகிர்வு இப்பொழுது உடனடியான தேவை என்பது வடக்கு மாகாணத்தையும் கிழக்கு மாகாணத்தையும் இணைத்து இந்தியாவில் மாகாணங்களுக்கு எந்த விதமான உரிமைகள் இருக்கின்றனவோ அதை போன்ற உரிமைகளோடு ஒரு தமிழ் மாகாணம் இலங்கையினுடைய அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு அங்கே இருக்கிற பெரியவரான சம்பந்தம், முதலமைச்சராக இருக்கிற விக்னேஸ்வரன் மற்றும் இருக்கிற ஏராளமான தமிழ் மக்களுடைய கருத்தாக இன்றைய சூழலில் இருக்கிறது. இது ஒரு நல்ல நிலையும் கூட. இன்றைக்கு நான் கோத்தபாய ராஜபக்சேவை கேட்டுக்கொள்வது, மோடி அவர்களை கேட்டுக்கொள்வது, தலைவர் ராஜீவ்காந்தி எதை செய்து கொடுத்தாரோ அதை இப்பொழுதாவது நீங்கள் தொடருங்கள். இந்த நூற்றாண்டில் உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலும் ஒரு மனித இனம் இரண்டாம் தர குடிமக்களாக வாழக்கூடாது என்பதுதான் காங்கிரசினுடைய கருத்து. எனவே தமிழர்கள் இலங்கையில் இரண்டாம் தர குடிமக்களாக இல்லாமல் முதல் தர குடிமக்களாக வாழக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் வசதிகளையும் செய்து தர வேண்டியது இந்திய அரசாங்கத்தினுடைய கடமை. தமிழர்களுக்கான உரிமையை ராஜீவ்காந்தி அவர்கள் எப்படி பெற்றுத்தந்தாரோ அதே போல பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தொடர்பவை சர்வதேச செய்திகள். ரஷ்யாவில் பேருந்து ஒன்று ஆற்றில் விழுந்து விபத்துக்குள்ளாகியதில் 19 பேர் உயிரிழந்திருக்கின்ற அதே வேளை 21 பேர் படுகாயமடைந்திருப்பதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். ரஷ்யாவில் பேருந்து ஒன்று ஆற்றில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 19 பேர் பலியாகியுள்ள அதே வேளை 21 பேர் படுகாயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவின் ஒலோச்சி நெடுஞ்சாலையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் மேலதிக விசாரணை முன்னெடுத்து வருகின்றனர். அமெரிக்காவின் நியூ ஏர்லியன்ஸில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் காரணமாக 11 பேர் காயமடைந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் நியூ ஆர்லியன்ஸில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் காரணமாக 11 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் காயமடைந்தவர்களை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை துப்பாக்கி சூட்டிற்கு இலக்காகி காயமடைந்தவர்களில் இருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அத்துடன் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட நபர் இதுவரை அடையாளம் காணப்படாத நிலையில் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மெக்சிகோவில் ஆயுதமேந்திய கும்பல் ஒன்றுக்கும் போலீசாருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் காரணமாக 4 போலீசார் உட்பட 14 பேர் உயிரிழந்துள்ளனர்.
மெக்சிகோவில் ஆயுதம் ஏந்திய கும்பல் ஒன்றுக்கும் போலீசாருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் காரணமாக 4 போலீசார் உட்பட 14 பேர் பலியாகியுள்ளனர். ஆயுதம் ஏந்திய கும்பல் ஒன்று அமெரிக்காவின் விலா யூனியன் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்கள் மீது துப்பாக்கி தாக்குதல் மேற்கொண்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீசாருக்கும் ஆயுதம் ஏந்திய கும்பலுக்கும் இடையில் துப்பாக்கி மோதல் இடம்பெற்றுள்ளது. இதன் காரணமாக 4 போலீசார் உட்பட 14 பேர் பலியாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருபவை விளையாட்டுச் செய்திகள். பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் செய்ய உள்ள இலங்கை கிரிக்கெட் அணியினருக்கு அதிஉச்ச பாதுகாப்பினை வழங்க தீர்மானித்திருப்பதாக பாகிஸ்தான் போலீஸ் அதிபர் முகமது அமீர் சுல்பிகர் கான் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கிரிக்கெட் அணியானது இம்மாதம் பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்றுள்ளது. இந்த நிலையிலேயே பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் செய்யவுள்ள இலங்கை கிரிக்கெட் அணியினருக்கு அதி உச்ச பாதுகாப்பினை வழங்க தீர்மானித்துள்ளதாக பாகிஸ்தானின் போலீஸ் அதிபர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலை காரணமாக பல்வேறு பிரதேசங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக வட்டுவாக்கல் பாலத்தில் தேங்கிய வெள்ள நீரை பெருங்கடல் நோக்கி வழிந்தோடும் வகையில் வாய்க்கால் அமைக்கப்பட்டிருப்பதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். 13 திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முன்வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதாக கேகலிய ராம்புக்வேல குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனவரி மாதம் தொடக்கம் நேரடி வரிகள் குறைக்கப்படும் என பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இத்துடன் தீபம் தொலைக்காட்சியின் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.